தந்தை மகன் தூயாவையின் பெயராலே இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தொழுமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவரின் அருளையும் ஆசிரையும் நாடி தேடி வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த தெய்வீக திருப்பள்ளி வழியாக எல்லாம் உள்ள பரமதந்தையிடம் உருக்கமுடன் ஒன்று ஆடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலி தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகளை எண்ணி அதற்காக மனவருந்தை எல்லாம் உள்ள இறைவனிடத்திலே மன்னிப்ப வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் நான் பாவி என்று கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாளையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள சாடும். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை திறக்க வைத்தின பாவங்களை மன்னித்து நம்ம நிலையான பேரின்ப வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. எங்கள் வாழ்வும் வழியுமான இறைவா, உம்மை மஞ்சாடுவதற்காக இங்கு வந்துள்ள உம் பிள்ளைகளாக எங்கள் வேண்டுதல்களை கேட்டருளும். எங்கள் எண்ணங்களும் வாழ்க்கையில் நாங்கள் எடுக்கும் தீர்மானங்களும் உம்மிடமிருந்தே வருவனவாக, உம் பிள்ளைகளுக்குரிய தகுதியுடன் வாழ நாங்கள் செய்ய வேண்டியவற்றை அறியவும் அறிந்தவற்றை முனைந்து செயல்படுத்தவும் எங்களுக்கு ஆற்றல் அருள் தாரும். உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மஞ்சாடுகின்றோம். ஆண்டவர் அண்ணாவை நினைவு கூர்ந்தார், அவரும் சாமுவேலை ஏற்றெடுத்தார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 9-20 முடிய. அந்நாள்களில் சீலோவில் உண்டு குடித்த பின் அண்ணா எழுந்தார். குரு ஏலி ஆண்டவரின் கோவில் முற்றத்தில் ஓர் இருக்கையில் அமர்ந்திருந்தார். அண்ணா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். அவர் பொருத்தனை செய்து வேண்டிக் கொண்டது. படைகளின் ஆண்டவரே, நீர் உம் அடியாளாகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஓர் ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய உமக்கு ஒப்பு கொடுப்பேன். அவனது தலைமேல் சவர கத்தியே படாது. அவர் இவ்வாறு ஆண்டவர் திருமுன் தொடர்ந்து மன்றாடி கொண்டிருந்த போது ஏலி அவருடைய வாயை கவனித்தார். அண்ணா தம் உள்ளத்தினுள் பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்தன, குரல் கேட்கவில்லை. ஆகவே ஏலி அவரை ஒரு குடிகாரி என்று கருதினார். ஏலி அவரை நோக்கி, எவ்வளவு காலம் நீ குடிகாரியாயிருப்பாய், மது அருந்துவதை நிறுத்து என்றார்.
அதற்கு அண்ணா மறுமொழியாக இல்லை என் தலைவரே நான் உள்ளம் நொந்த ஒரு பெண் திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை மாறாக ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன் உம் அடியாளை ஒரு கீழ்த்தர பெண்ணாக கருத வேண்டாம் ஏனெனில் என் துன்ப துயரங்களின் மிகுதியால் நான் இதுவரை பேசிக்கொண்டிருந்தேன் என்று கூறினார் பிறகு ஏலி மனநிறைவோடு செல் இஸ்ரேலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார் என்று பதிலளித்தார் அதற்கு அண்ணா உம் அடியால் உம் கண்முன்னே அருள் பெறுவாளாக என்று கூறி தம் வழியே சென்று உணவு அருந்தினார் இதன் பின் அவர் முகம் வாடியிருக்க இல்லை அவர்கள் காலையில் எழுந்து ஆண்டவர் திருமுன் வழிபட்டு விட்டு திரும்பி சென்று ராமாவில் தங்கள் இல்லம் அடைந்தனர் எல்கானா தம் மனைவி அன்னோவோடு கூடி வாழ்ந்தார் ஆண்டவரும் அவரை நினைவு கூர்ந்தார் உரிய காலத்தில் அண்ணா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார் நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்பில் கழிப்படைகிறேன் பல்லவி ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது வலியோரின் வில்கள் உடைபடுகின்றன தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர் நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர் பசியுடன் இருந்தோர் பசித்தீர்ந்தார் ஆகியுள்ளனர் மலடி எழுவரை பெற்றெடுத்துள்ளார் பல புதல்வரை பெற்றவளோ தனியால் ஆகிறாள் பல்லவி ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது ஆண்டவர் கொள்கிறார் உயிரும் தருகின்றார் பாதாளத்தில் தள்ளுகிறார் உயர்த்துகின்றார் ஆண்டவர் ஏழையாக்குகிறார் செல்வராக்குகின்றார் தாழ்த்துகின்றார் மேன்மைப்படுத்துகின்றார் பல்லவி ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது புழுதியின் நின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார் குப்பையின் நின்று வறியவரை தூக்கி விடுகின்றார் உயர் குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார் பல்லவி ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது மனித வார்த்தையாக அல்ல கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள் அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மார்க்கெழுதின செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 உயிருள்ள இறை வார்த்தைகள் 21-28 முடிய இயேசுவும் சீடர்களும் கப்பர்நாகம் ஊரில் நுழைந்தார்கள் ஓய்வு நாள்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார் அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் ஏனெனில் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார் அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீ ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார் அவரை பிடித்திருந்த ஆவி நாசரேத்து இயேசுவே
உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதனுக்கு வலிப்பு உண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாயிருக்கிறதே. இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக் கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியவர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்து எத்தகைய ஒரு அதிகாரத்தோடு இருந்தாரோ அவரை பின்பற்றுகின்ற நாம் இவருக்கு அழைக்கப்படுகின்றோம். மெனுகின் என்பவர் தன்னுடைய சிறு வயதிலேயே ஒரு புகழ்பெற்ற வயலின் இசைக்கலைஞராக மாறினார். தன்னுடைய 7வது வயதில் தன்னுடைய வயலின் இசையை அரங்கேற்றியவர் இந்த மெனுகின் என்பவர். தன்னுடைய 12வது வயதில் பெர்லின் நகரிலே இவர் நிகழ்த்திய அந்த நிகழ்ச்சியை காண்பதற்காக புகழ்பெற்ற அறிவியல் விஞ்ஞானியான ஐன்ஸ்டீன் அந்த இசை கச்சேரியை பார்ப்பதற்காக, அந்த இசை நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக வந்தார். அந்த இசை நிகழ்ச்சி முடிந்தவுடனே அறிவியல் அறிஞரான ஒரு நாத்திகராக இருந்த ஐன்ஸ்டீன் எழுந்து சென்று மெனுகினனுடைய கைகளை பற்றி கொண்டு, இதுவரை நான் கடவுள் மறுப்பாளனாக இருந்து வந்திருக்கின்றேன், ஆனால் இன்று கடவுள் இருக்கின்றார் என்பதனை என்னுடைய வாழ்விலே நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனென்றால் இந்த சிறிய வயதில் இத்தகையதொரு இசை ஞானத்தை உனக்கு அருளியவர் இறைவன் மட்டும்தான். இறைவனால் மட்டும்தான் இந்த காரியங்களை செய்ய முடியும் என்று மெனுகினை வாழ்த்திவிட்டு, இறைவன் இருக்கின்றார் என்பதனை ஒப்புக்கொண்டு நாத்திகராக வாழ்ந்த அந்த ஐன்ஸ்டீன் அந்த இடத்திலிருந்து அப்புறம் சென்றாராம். இறைசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இது என்ன அதிகாரம் கொண்ட போதனையாக இருக்கின்றதே என்று இறைமகன் இயேசு கிறிஸ்துவை சூழ்ந்திருந்த மக்கள் எல்லாம் அவருடைய அதிகாரத்தை பார்த்து உயர்ந்தவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, தீய ஆவிகள் கூட இறைமகன் இயேசு கிறிஸ்துவை கண்டவுடனே அவைகளுக்கு ஒரு விதமான அச்சம் ஏற்படுகின்றது. எனவே தங்களை ஒழித்துவிட இவர் வந்துவிட்டார் என்பதனை உணர்ந்து எங்களை ஒழித்து விடாதீர்கள் என்று கெஞ்சுவதை நாம் பார்க்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துக்குரிய இவனை விட்டு வெளியே போ என்ற அந்த வார்த்தையை ஏற்று அது அப்படியே அந்த மனிதனுக்கு வலிப்பு உண்டாக்கி அவரிடமிருந்து விலகி சென்றது. இறைசுவில் அன்பு மிக்க சகோதர சகோதரிகளே, இதே ஒரு அதிகாரத்தை தான் யூத சமுதாயத்தில் ஒரு உயரிய இடத்தில் வாழ்ந்த மறைநூல் அறிஞர்களும் போதகர்களும் சட்ட வல்லுநர்களும் கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் கொண்டிருந்த அந்த அதிகாரத்தில் ஆணவம் தெரிந்தது, அகங்காரம் தெரிந்தது, ஒரு விதமான திமிரு மாட்டம் தெரிந்தது. ஆனால் இறைமகன் இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த அதிகாரம் இதையெல்லாம் தாண்டிய ஒரு அதிகாரம், மக்களுக்கு விடுதலையை அளிக்கின்ற அதிகாரமாக இருந்தது. எனவேதான் அந்த அதிகாரத்தை கண்டு அந்த மக்கள் எல்லாம் உயர்ந்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள். நாமும் ஏதோ ஒரு நிலையிலே அதிகாரத்திலே இருக்கின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அதிகாரம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? இறைமகன் இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த அந்த அதிகாரத்தை ஒத்ததாக இருக்கின்றதா, அல்லது மறைநூல் அறிஞர்களையும் சட்ட வல்லுநர்களையும் மூப்பர்களும் கொண்டிருந்த அந்த அதிகாரத்தை கொண்டு இருக்கின்றதா என நாம் சிந்தித்து பார்ப்போம். இறைமகன் இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த அதிகாரத்தை போன்று இருந்ததென்றால் அது விடுதலை வாழ்வுக்கு நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அழைத்து செல்லும். அப்படி இல்லை என்றால் அந்த மறைநூல் அறிஞர்களை போன்று நாம் இருந்தோம் என்றால் அது அழிவுக்கான பாதையாக மாறிவிடும். ஆமேன். You know.
கிருபை மண்டபத்தை உங்க பிடிக்கும் சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனை கேட்டதாக முடி ஜபியுங்கள். அருள் நோக்குடைய இறைவா, எங்கள் காணிக்கு உமக்கு உகந்ததாயிருப்பதாக இப்பலி வழியாக நாங்கள் மென்மேலும் உம்மோடு இணைந்து வாழவும் அன்பிலே நிறைவடையவும் நம்பிக்கையுடன் கேட்பதை பெற்றுக்கொள்ளவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். அவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக முது பேரன்பினால் நீர் மனிதராக எங்களை படைத்து நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் முது இறக்க மிகுதியினால் எங்களை மீட்டு அருளினீர். அவர் வழியாகவே மது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணியணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது, பரிசுத்த 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 மூலையின் தேவனாகிய ஆண்டவர், வானோ பூமியும் அந்த மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹொசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஹொசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உமை ஆடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள்.
கிறிஸ்துவின் இறப்பையும் ஏற்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கோப்பு கொடுக்கின்றோம். உன் திருமணம் என்ற ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாமை ஒன்று சேர்க்க வேண்டுமெனே உமை தாழ்மையுடன் நன்று ஆடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் முத திருச்சபையை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், இனி ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், நமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையை இந்த பலியை தங்களுடைய இல்லங்களிலிருந்து கண்டு ஜபிக்கின்ற உடைய மக்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். அவருடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் ஆகியவற்றை நீதாமை கனிவோடு கண்ணோக்கி அவர்களுடைய நல்வாழ்விற்கு தேவையான எல்லா வளங்களையும் நலன்களையும் ஆசீர்வாதங்களையும் தந்து வழிநடத்துமாறு என்று ஆடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள், உடன் பிறந்தோர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உன் திருமுனேற்றுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கம் ஆயிரம். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் லூர்தானை, அவருடைய கணவர் புனித சுசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மகுந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுறையிலே உம்மை என்று ஆடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். அமைதியை கனிவுடன் அருளுமை ஆடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கிழக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமைப்பனாக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம்.
ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பாராமல் மதிரச்சபையின் விசுவாசத்தையும் கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இன்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செமரி, இவர் உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் விருந்து கழிக்கப்பட்டுள்ள நம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோர் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசிர்வதியும். ஆமென்.
இறையிறக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, பிள்ளைகள் தம்மை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தேன். நாங்கள் மீன்படியும் பொருட்டு உன் திருமுகத்தை எங்களுக்கு காட்டியிருந்தோம். உன் இரக்க பார்வை மற்ற இவையும் சத்திய இவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதுரை மல்லாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதளித்த பேதுருவை வருந்தி அழ செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறிய செய்தது. இவ்வாறே நாங்களும் ஒரு இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள்காரம். மதாமியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தியருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் முது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையும் பார்வையற்றோருக்கு பார்வையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உமை வென்று ஆடுகிறோம். ஆமேன். நன்றி கூறி வஞ்சாடுவோமாக. நல்லாயனாக இயேசுவே, ஆடுகளாகிய நாங்கள் நிறைவான வாழ்வடைய உமது உடலையும் இரத்தத்தையும் உணவாக எங்களுக்கு தந்தீரே. இந்த உமது உணவால் பொது வாழ்வு பெற்ற நாங்கள் உமக்கேற்ற நெறியில் நடந்து தகுந்த பணிபுரிய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. விலாவுள்ள இறைவன் தந்தை மகன் துயாவை உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள் திருப்பலை நிறைவேறிச்சு.
ஆஸ்வதிக்கப்பட்டவரே அச்சுஸ்ட மரியா இயேசுவின் மாதாவே பாவிகாரத்தை எங்களுக்காக சகலே Yeah.